100 கிராம் ஆஃப் மெஹந்தி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 100 கிராம்க்கு 30 கிராம் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஹலோ மக்களே, நான் உங்கள் ரியா பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஹெனா டே 2. ஸோ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து டை ரிலீஸிங்காக நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா மெஹந்தி. ஸோ அது எப்படி பர்ஃபெக்டாக டை ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் அதுலேருந்து எப்படி மெஹந்தி கோன்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றது கற்றுக்க போறீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நிறைய மெஹந்தி டிப்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே என்னோட சேனல்லேருந்து கற்றுக்க போறீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்துட்டு டை ரிலீஸ் வந்திருக்கு. டை ரிலீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெஹந்தியை வந்துட்டு ஒரு 8 hours வந்து உங்களுக்கு வந்து மெஹந்தி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் நேத்து. ஸோ அது வந்து இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்குறோம். ஸோ 8 hours மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்துட்டு அந்த மெஹந்தியோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு டை ரிலீஸ் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது டை ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து என்னோட வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். வாங்க, எவ்வளோ பர்ஃபெக்டாக டை ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். நேத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாக்ஸு, ஸோ சூப்பராக வந்து டை ரிலீஸ் ஆயிருக்கு. டை ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்பூனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு கலர் உள்ள ஒரு கலர் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு கலர் உள்ள ஒரு கலர் இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ளீட் டை ரிலீஸ். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதை நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆயில். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் பண்ணும். ஸோ பேக் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா பிரேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சில்கியாக இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ நல்லா ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்லி மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ நான் நேற்று ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி போதும். நீங்கள் டேப் பண்ணால் இந்த மாதிரி சில்கியாக விழணும் உங்கள் பேஸ்ட். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இதுவே இந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையான பொருள், நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் அண்ட் வந்து ஒரு பைப்பிங் பேக். ஸோ இது வந்து ஒரு பைப்பிங் பேக் இல்லைனா வந்து கேரட் பேக்னு கூட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு கேரட் ஷேப்பில் இருக்கும் இது. தென் எனக்கு ஒரு ரப்பர் பேண்ட் வேணும். தென் ஒரு ஸ்டாக்கிங்ஸ். ஸ்டாக்கிங்ஸ் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, சாக்ஸ் தான். நம்ம பேஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் சைஸாக ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. தென் இந்த பைப்பிங் பேக்கில் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த சாக்ஸ் வந்து, இதுவும் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணும் போது ஏதாவது ஏரில் வந்து டஸ்ட் ஏதாவது போயிருக்கும். ஸோ அது நமக்கே தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெஹந்தி நீங்கள் வந்து பண்ணும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இப்படி டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. இன்னும் பெட்டராக செக்யூர் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் கூட டைட்டாக லாக் பண்ணி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விழாது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படியே டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி பைப்பிங் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உள்ளே இருந்த டஸ்ட் வந்து இதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்க. அண்ட் எஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் பண்ண அந்த டஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ உங்களோட ஹென்னா பேஸ்ட் ரெடி. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.